எந்த ஜாதி அதிகமா இருக்குன்னு பார்த்து நிறுத்துறது அது அரசியல் கட்சியோட வேலை. ஆனால் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது வாக்காளனோட வேலை. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு தான் பண மதிப்பிழப்பு. அப்ப இப்ப எப்படி தீவிரவாதம் வந்துகிட்டே இருக்கு? நவம்பர் 29ஆம் தேதி செல்வராஜ் என்கிற ஒரு காவலர் வந்து கொல்லப்படுகிறார். முன்னதாக என்ன நடந்தது என்றால், சிபிஐ மேல நம்பகத்தன்மை இல்லை, அமலாக்க பிரிவு மேல நம்பகத்தன்மை இல்லை, இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களில் வந்து நீதித்துறை பேரிலே நம்பகத்தன்மை போகுது. ஏதாவது ஒரு வகையிலே வந்து அரசியல் பிரச்சனையாக அல்லது மத பிரச்சனையாக மாற்றி விடுகிறார். அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு என்பது இதுல எடுபடாது. ஒன்று வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகைன் டுடே வி ஹேவ் அவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் தராஸ் ஷாம் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். லிஸ்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, ஆஸ் யூஷுவல் டைரக்டாவே க்வெஸ்சன்ஸ் குள்ள போயிடுறேன். RSS பேரணி எப்படி பாக்குறீங்க, மதவாதத்தை தூண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, உங்களோட முதல் கட்ட கருத்துக்கள் எப்படி இருக்குது? அதாவது திருமாவளவன் அவர்கள் அந்த வழக்கு போட்டதிலிருந்து இந்த பேச்சு வருகிறது. ஆனால் அதை அப்படி பார்க்க கூடாது. ஏனென்றால் அரசு அனுமதி மறுத்து அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு போய் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு என்பது இதுல எடுபடாது. ஒன்று. இரண்டாவது, இந்த சமீபத்திய பெட்ரோல் பாம் நிகழ்ச்சி இதன் மூலமாகத்தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. காமராஜர் முதல்வராக இருந்த போதே RSS பேரணி நடந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அதற்கான குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. எனக்கு என்னமோ அந்த குற்றச்சாட்டு அவ்வளவு பொருத்தமானதாக எனக்கு தெரியவில்லை. சரி, ஆனா வந்து ஒரு டெமோக்ரஸி படி தானே சார் அவங்களும் வந்து பர்மிஷன் வாங்கி இருக்காங்க. சோ அவங்களுக்குன்னு இருக்கிற நியாயத்தையே நம்ம பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அவர்கள் அரசிடம் கேட்டார், போலீசாரிடம் கேட்டார்கள், அவர்கள் கொடுக்கவில்லை. நீதிமன்றத்திற்கு சென்று சில நிபந்தனைகளுடன் அனுமதி தரப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதுல வந்து குறுக்கிட்டு கருத்து சொல்வதற்கு கட்சிகளுக்கே உரிமை இல்லை என்பதுதான் எனது அபிப்பிராயம். அப்புறம் ஏன் திரும்ப வந்து இந்த அளவுக்கு எதிர்க்கிறாரு அவரோட பேச்சு? அதாவது இதுல உண்மையிலேயே எல்லாமே வந்து அரசியல் தாங்க. இந்த சமீபத்திய பெட்ரோல் பாம் இந்த நிகழ்ச்சிகள் இது வந்து உங்களுக்கெல்லாம் மறந்து போயிருக்கக்கூடிய அல்லது தெரியாமல் கூட இருக்கக்கூடிய பழைய கோவை சம்பவங்களை எனக்கு நினைவுபடுத்துகிறது. 1997 நவம்பர் 29ஆம் தேதி செல்வராஜ் என்கிற ஒரு காவலர் வந்து கொல்லப்படுகிறார். முன்னதாக என்ன நடந்தது என்றால், ஒரு மார்க்கெட் பகுதி, அதாவது தியாகி குமரன் மார்க்கெட், இதில் வந்து பல தரப்பினரும் வியாபாரிகள், இஸ்லாமிய தரப்பும் இருக்கிறது, இந்து தரப்பும் இருக்கிறது. இங்கு வந்து சின்ன சின்னதாக வியாபாரிகளுக்குள் பிரச்சனை ஏற்படும், சரி செய்து விடுவார்கள், சங்கத்துக்குள் பேசி சரி செய்வார்கள். திடீரென்று என்ன ஆயிட்டு என்றால், அங்கு மாமூல் பிரச்சனையும் உண்டு, காவல்துறை மாமூல், இப்படி மாமூல் பிரச்சனையும் உண்டு. ஒரு இஸ்லாமிய அமைப்பும் இருந்தது, இந்து அமைப்பும் இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் இந்த மாமூல் பிரச்சனையை இஸ்லாமிய அமைப்பு மேலதிகாரிகள் கொண்டு சென்றார்கள். அது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட்டது. இதில் காவல்துறைக்கும் இஸ்லாமிய அமைப்புக்கும் இடையே ஒரு மோதல். ரெண்டு பேர் வந்து மோட்டர் சைக்கிளில் போகிறார்கள். அவர்களுக்கு லைசன்ஸ் இல்லை, இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் அல் உம்மா, லைசன்ஸ் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் விசாரிக்கும் போது ஒரு அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் அங்கு செல்கிறார், அன்சாரி என்று பெயர். அவரை அவமதித்து விட்டார்கள், அடித்து விட்டார்கள் என்று வருந்தி வந்தது. அன்றைய தினம் இரவு வந்து இந்த செல்வராஜ் என்கிறவர் கத்தியால் குத்தப்பட்டு இறந்தார். அதற்கு பிறகு வரிசையாக பல பதற்ற சம்பவங்கள். காவல்துறை நண்பர்கள் வந்து குடும்பத்தினருடன் மறியல் போராட்டம். மறியல் போராட்டம் வந்தவுடன் என்ன ஆயிட்டு என்றால், இந்து அமைப்புகள் வந்து காவல்துறையோடு சேர்ந்து கொண்டன. அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் வியாபாரிகளோடு, இந்து அமைப்பு வந்து காவல்துறையினரோடு. இதில் வந்து சச்சரவுகளை ஏதாவது ஒரு வகையிலே வந்து அரசியல் பிரச்சனையாக அல்லது மத பிரச்சனையாக மாற்றி விடுகிறார்கள். விளைவு என்ன ஆயிற்று, தொடர்ந்து பல சம்பவங்கள். இது 97 பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை நன்றாக நினைவிருக்கிறது. அன்றைக்கு வந்து அத்வானி அவர்கள் அங்கு பேச வருகிறார்கள். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டு, சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கோயம்புத்தூர் MP கேண்டிடேட். அத்வானி கூட்டத்திற்கு ஒரு 100 மீட்டர் தொலைவிலே வந்து பயங்கர சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்தது. கிட்டத்தட்ட வந்து 11 தொடர் வெடிகுண்டு வெடிப்பு, ஒரு 1500-2000 பேர் காயம், 35-40 பேர் மரணம். மறுநாள் வந்து போலீஸ் வேட்டை. போலீஸ் வேட்டையிலே வந்து ஒரு 4 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு 2-3 நாள் கழித்து வெடிக்காத குண்டு ஒன்று ஒரு குப்பை தொட்டியில் வெடித்து
நான்கு இஸ்லாமிய சிறுவர்கள் இறந்து போகிறார்கள். தொடர்ந்து வரிசையாக பதற்ற சம்பவங்கள். கடைசியில் என்ன ஆயிற்று என்றால், அடுத்த அந்த ஆண்டு வந்து அண்ணாதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஒரு இடத்தில் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. 99 திமுக பாஜக கூட்டணி, 2004 திமுக காங்கிரஸ் கூட்டணி. அரசியல் வந்து அரசியல் கட்சிகள் சமரசம் செய்து கொள்கின்றன. ஆனால் கோவை நகரிலே சமரசம் ஏற்படுவதற்கு பல ஆண்டுகள் ஆனது. இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள அரசியலை பூத்தினாலே பொதுமக்களின் அமைதி தான் கெடும். அது வந்து இந்து அமைப்புகளுக்கும் பொருந்தும், இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் பொருந்தும். இது வந்து மதவாதத்தை தூண்டும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இங்கேயும் அந்த மாதிரி கொஞ்சம் பேச்சுக்கெல்லாம் நல்லவது. நீங்க மதவாதத்தை தூண்டுமா இந்த பேரணி? மதத்துக்கும் அரசியலுக்கும் தொடர்பே இருக்கக்கூடாதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓட்டு வங்கி ஒருங்கிணைப்பு, இது பாரதிய ஜனதா தொடர்ந்து கையாளுகிற டெக்னிக். உதாரணமா இப்ப என்ஐஏ ஒரு பெரிய பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன், சிபிஐ மாதிரி. சிபிஐக்கு என்ன பேர் இருக்கு இப்போ? அது கூண்டு கிளி. நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. பேரட் இன் தி கேஜ் னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. காரணம் என்னன்னா, தவறா பயன்படுத்துது. காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னது அது. காங்கிரஸ் ஆட்சி வந்து சிபிஐ தவறா பயன்படுத்துச்சு, பிஜேபி ஆட்சியும் சிபிஐ தவறா பயன்படுத்துது. இப்ப என்ஐஏ பிரீமியர் ஏஜென்சி, ஜூலை மாசம் பாட்னாவில் பேரணி, பிரதமர் பேரணி, அதில் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்கன்னு 3 மாசம் கழிச்சு வந்து தேடுதல் வேட்டை நடத்துறாங்க. சரி, அதை பற்றி கூட பரவாயில்ல, அவங்க கைது பண்ணுறாங்க, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆனால் வழக்கமாக இதை வந்து ஒரு சைலண்ட் ஆப்ரேஷனாக தானே பண்ணணும். எதுக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம்? அகில இந்திய அளவில் ஏன் விளம்பரம்? அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி ஒருங்கிணைப்பு தான் இதுல இருக்கிற உண்மையான சர்ச்சை. அப்ப இஸ்லாமிய வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்பதற்கு திமுக முயற்சி செய்யுது. மதத்துக்கும் அரசியலுக்கும் எந்த முடிச்சும் எப்பவுமே இருக்க கூடாது. ஜாதிக்கும் அரசியலுக்குமே முடிச்சு இருக்க கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அரசியல் அரசியலா இருக்கட்டும், சித்தாந்தங்களின் அடிப்படையில் வந்து அவரவர்கள் அவரவர்கள் சித்தாந்தத்தை முன் வைக்கட்டும். மக்களாட்சி, மக்களுக்கு எது விருப்பமோ அது ஓட்டு போட போறாங்க, அவ்வளவுதானே. ரைட். பட் இதுக்கெல்லாம் வந்து பெட்ரோல் பாம்ப் தான் வந்து பேசிஸ் அப்படின்னு சொல்றீங்க. பெட்ரோல் பாம்போட இஷ்யூவை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஜேபி வந்து டிஎம்கே சொல்றதும் டிஎம்கே பிஜேபி சொல்றதும் இப்படி மாற்றாவே போயிட்டே இருக்கேன். இதுல எங்கதான் சார் உண்மை இருக்கு? எங்க இது இது எப்படி ஆரம்பிச்சது இந்த இஷ்யூ? பிஜேபி இயல்பாக அது என்ன நினைக்குதுன்னா, திமுகவுக்கு மாற்று நாங்கள்னு அது நினைக்குது. தே வாண்ட் டு ப்ரூவ் தம்செல்ஸ் அஸ் பிரைமரி ஆப்போசிஷன். அண்ணாதிமுக பின்தங்கி இருக்கு, அது காரணம் அதோட உட்கட்சி குழப்பங்கள். இந்த கேப்பை வந்து பிஜேபி பயன்படுத்தணும்னு நினைக்குது. அப்ப வந்து இந்த மாதிரி இஷ்யூ அவங்க எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே 10-11 பேர் தான் மொத்த கைதே. ஒரு நாள் இரவுலயே வந்து 60-70 ரவுடிகளை கைது செய்யறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்படுது, ஜாதி ரீதியான கலவரங்கள் ஏற்படுது. ஆனால் அதற்கு வந்து தேவையற்ற முக்கியத்துவம் தரப்படுது இல்ல. பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து நடைமுறை சட்டம் என்னன்னா, சென்சிட்டிவ் அரெஸ்ட் வந்து சீக்ரெட் ஆபரேஷன் தான். இப்ப இது சென்சிட்டிவ் அரெஸ்ட், என்ஐஏன்னு போகும்போது நீங்க விசாரணை இல்லாமல் நீண்ட நாட்கள் சிறையில் வைத்திருக்கலாம். நீதிமன்ற விசாரணை அதெல்லாம் எப்ப நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. சட்டமே அப்படியான சட்டம் தான். ஆனால் அதற்குள்ளாக வந்து இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் பொது வழிக்கு வருது இல்ல. அந்த பொது வழிக்கு வர விடுவது யார்? அது வந்து அரசியல்வாதிகளா தான் இருக்கும். இல்ல, அரசியல்வாதிகளே தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஆக குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இப்ப குஜராத் தேர்தல் நடக்குது. குஜராத் தேர்தல்ல பிஜேபி பின்னடைவுன்னு பேசப்படுது. அப்ப வந்து இந்து ஓட்டு வங்கி அங்க ஒருங்கிணைக்கணும். அங்க ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் பார்டர், அங்க ஆன்டி முஸ்லீம் ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, அதை ஒருங்கிணைக்கணும். அப்ப வந்து இதை அதை பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இப்படியான சூழ்நிலையில சிபிஐ எப்படி நம்பகத்தன்மையை இழந்ததோ, அப்படி வந்து என்ஐஏவும் நாளடைவில் நம்பகத்தன்மையை இழந்துடும். அப்படிதான் பாக்குறீங்க? கொஞ்ச நாள் பணம், சரி, பண மதிப்பிழப்பு எதுக்கு கொண்டு வந்தாங்க? அதாவது வந்து டெரரிசம் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுனால. கருப்பு பண ஒழிப்பு, கருப்பு பணம் வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது. தீவிரவாதம் பெரிய அளவுக்கு பெரிய இருக்கிறது காரணம் கருப்பு பணம். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு தான் பண மதிப்பிழப்பு. அப்ப இப்ப எப்படி தீவிரவாதம் வந்துகிட்டே இருக்கு? பிஜேபி ஆட்சியில கிட்டத்தட்ட 2014 இருந்து பிஜேபி ஆட்சி, தீவிரவாதத்தை நாங்கள் ஒழித்து விட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் வந்து என்ஐஏ மாதிரியான அமைப்புகள் இப்போ வந்து அவங்க நிறைய பவர்ஃபுல் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அதிகாரங்களை கொடுத்துருக்குறாங்க. அதிகாரங்களை கொடுத்து வந்து வேட்டை நடத்துறோம்னு சொல்றாங்க.
வேட்டை நடத்துறோன்னு சொன்னாங்கன்னா எங்கெல்லாம் வேட்டை நடக்குதுன்னு பாருங்க. குஜராத்ல அதிகமா இருக்கு, கர்நாடகால அதிகமா இருக்கு. இன்னைக்கு 200 மொத்தத்துல கைது இன்னைய தேதிக்கு. தமிழ்நாட்டில் மொத்தமே அந்த 10-11 கைது அதோட நிற்குது. அப்போ இயல்பாக இது மாதிரியான விஷயங்களை அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டே போனால் இந்தியாவில் ஒரு புலனாய்வு அமைப்புகள் மேல நம்பகத்தன்மை போயிடும். இப்போ சிபிஐ மேல நம்பகத்தன்மை இல்லை, அமலாக்க பிரிவு மேல நம்பகத்தன்மை இல்லை. இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களில் வந்து நீதித்துறை பேரிலே நம்பகத்தன்மை போகுது. அரசியல் கட்சிகளோ அரசியல்வாதிகளோ இதற்குள் வந்து தலையிடவே கூடாது. குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக இந்த மாதிரியாக ஒரு ஒரு இந்திய அளவில் வந்து பாழ்படுத்துவது என்பது ரொம்ப மன்னிக்க முடியாத குற்றம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு 2024 எலெக்ஷனை நோக்கி போகும்போது இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகத்தையும் கலப்பது இல்லையா சார்? 2024 எது சொல்றீங்க? 2023 இருக்க கூடாதா? 2023 இருக்கலாம், பட் சொல்றேன் நான். பட் எலெக்ஷனை நோக்கி நம்ம போகும்போது இதுக்கு பின்னாடி இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும் போதுதான் 2023 சந்தேகம் எங்களுக்கு வருது. சரி, ஓகே, மேபி அதுவும் இருக்கலாம். 1998 வாஜ்பாய் கவர்மெண்ட், 1 இயர் கவர்மெண்ட். 1999 வந்து கவுழுது. எப்போனா செப்டம்பர் அக்டோபர். அப்போ 2004 செப்டம்பர் அக்டோபர்ல வர வேண்டிய தேர்தல். ஆனா கிட்டத்தட்ட 6 முந்தி ஏப்ரல்லேயே முடிஞ்சு போச்சு. 6 முந்தி தான் கொண்டு வந்தார் பிரமோத் மகாஜன் இந்தியா ஷைனிங் கேம்பெயின். அதை வச்சு அவர் பெரிய அளவில் வந்து வின் பண்ணிடலாம்னு கொண்டு வந்தது தான் அந்த தேர்தல். இப்பவும் அதே மாதிரியான ஒரு பதற்ற நிலைமை தான் உருவாக்குறாங்க. தேர்தல் இமாச்சல பிரதேச தேர்தலில் பிஜேபிக்கு சாதகமாகவோ இல்லை வந்து அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கோ கிடைத்தால் அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலை அட்வான்ஸ் பண்ணத்தான் செய்வாங்க. சரி, அப்போ இந்த அன்சர்டனிட்டி தான் வந்து தமிழக சட்டமன்றமும் முன்னாடி வந்துடும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றதுக்கும் ஒரு அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லாம திடீர்னு அண்ணாமலை அவர்களுக்கு நன்றா தெரியும். அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கு நல்ல பெயர் இருக்கிறது கர்நாடகாவில். அவர் பணியாற்றிய காலத்தில் ரொம்ப நல்ல பெயர், சிறந்த பெயர் இருக்கிறது. நிர்வாகியாக இருக்கிறார். எனது பத்திரிகையாளர் நண்பர்கள் பலரும் கூறுகிறார்கள் அவருக்கே தெரியும் ஒரு கைது நடக்கும்போது சென்சிட்டிவ் அரெஸ்ட் எப்படி நடத்தணும், அதை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கவர்ட் சீக்ரெட் ஆப்ரேஷனாக பண்ணணுங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா அவர் அரசியல்வாதியான பிறகு அவர் வேற மாதிரி பேசுறாரு. எப்படின்னா, இது எப்படி வந்து திமுக ஆட்சியை எந்த வகையில் இது டிஸ்டர்ப் பண்ணும், எப்படி 2024 இல்லை மக்களவைத் தேர்தல் வரும்போதோ எப்படி வந்து மாநிலத்துக்கு எப்படி தேர்தல் கொண்டு வர முடியும், அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலா, ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அப்போ குஜராத்ல இப்போ தேர்தல் நடத்திட்டு உடனே ஒரு வருஷத்துலயே தேர்தல் கொண்டு வந்துருவாங்களா திருப்பி? அரசியலுக்கு வேறு மாதிரி பேசுகிறது. நிர்வாகியாக இருக்கும் போது வேறு மாதிரியாக பேசுகிறார். அவர் என்ன தப்பு பண்றாரு அப்படின்னா, ஒரு இளைய தலைவர், ஒரு 40 கீழே இருக்கிற தலைவர், இன்னமும் வந்து அரசியல்ல அவருக்கு நிறைய அவர் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. ஒன்று, இரண்டாவது தமிழ்நாடு அரசியலுக்கு ரொம்ப புதியவர். இப்ப இங்க இருக்கிற தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றவாறு அவர் அரசியல் பேச வேண்டும். வட இந்தியாவில இருக்கிற அந்த இந்து முஸ்லீம் அரசியலை இங்க கொண்டு வந்து பூத்த நினைக்கிறதுங்கிறது அது வந்து சரியா வராது. காரணம் வந்து இங்க அப்படியான ஓட்டு வங்கி எல்லாம் நீங்க திரட்ட முடியாது. இங்க 90% பேர் இந்துக்கள். கடவுள் நம்பிக்கை அதை மட்டுமே இங்க ஓட்டே கிடையாது. பெரியார் காலத்துல அது கிடையாதுங்க. பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளர். திமுக கலைஞர் வந்து கடவுள் மறுப்பாளர். அவர் கடஞ்சல் கடவுள் மறுப்பாளராக இருக்கும்போது குமுதத்துல வந்து துர்கா ஸ்டாலின் வீட்டு பூஜை அறைன்னு அட்டப்படம் போட்டாங்க. நான் சொல்றது பல வருடங்களுக்கு முன்பு. இன்றைக்கே நீங்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது மனைவி எல்லா கோயில்களுக்கும் போவதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஜாதி அரசியல்ல அது இயல்பாக எத்தனையோ ஆண்டுகளாக நான் பார்த்து வருகிறேன். மனிதனோட சில இயல்பான உணர்வு. இப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் உங்களுக்கு ஒரு பாசம் வரும். தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் பாசம் கூடும். நார்வோயில இருந்து வந்தவர்கள் அப்படின்னா இன்னும் நெருங்குகள். நிச்சயமா 100% மனிதனோட இயல்பான சுவாபங்க. அதாவது நம்ம பிறந்த இடம், ஊரு, அப்புறம் நம்ம பிறந்த இனம், இதெல்லாம் வந்து இயல்பான சுவாபம். ஆனால் நேரடியாக அரசியல்ல வராது. காரணம், உதாரணமா வன்னியர் தொகுதி. வன்னியர் தொகுதியில எல்லா கட்சியும் யாரை நிறுத்துவாங்க? அப்போ யார் ஜெயிப்பா? வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதே கிடையாது. தேவர் ஓட்டு வாங்கி இருக்கு. எல்லா கட்சியும் தேவர் இனத்தை சேர்ந்தவர் தான் நிறுத்துவாங்க.
ஆனால் வந்து தேவரேனா இல்லாதவர்கள்ட்ட வந்து யாருக்கு வந்து மரியாதை இருக்கிறதோ யாருக்கு பிடிப்பு இருக்கிறதோ அவர் தானே வெற்றி பெறாரு. நிச்சயமா அதான் ரெண்டு பேரும் ஜாதி மட்டும் எப்படி வந்து வெற்றியை தீர்மானிக்க முடியும்? அது வேற விஷயங்க. நிறுத்துறது எப்படின்னா, இப்போ அரசியல் ஒரு கட்சி, அந்த கட்சியில ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு தகுதி படைத்த ஒரு 10 பேர், இந்த 10 பேருமே வந்து அநேகமா ஒரே இனத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. காரணம் வந்து அரசியல் அப்படிதான் அவங்க வந்திருப்பாங்க. அப்போ எந்த ஜாதி அதிகமா இருக்குன்னு பார்த்து நிறுத்துறது அது அரசியல் கட்சியோட வேலை. ஆனால் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது வாக்காளனோட வேலை. அவன் வந்து அவன் சாய்ஸ பிரயோகம் பண்ணும் போது ரொம்ப ஜாதி வெறி பிடித்த, ஜாதி தான் முக்கியம் என்று நினைக்கிற ஒருவருக்கு ஓட்டு போடுவானா, அல்லது எல்லா ஜாதிகளையும் சமம்னு நினைக்கிற ஒருவனுக்கு ஓட்டு போடுவானா? நீங்க விரும்பியோ விரும்பாமலோ எல்லாரும் ஒரு ஜாதியில பிறந்தானே ஆகணும். இந்தியாவில அப்படித்தானே நீங்க பிறந்தானே ஆகணும். அப்படித்தான் பிறந்தேன். ஆனா வந்து நீங்க ஜாதி வெறியோடு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா, அல்லது எல்லோரையும் சமமாக இருக்கிறவங்க வந்து இருந்தாலுமே அதான் வந்து அந்த ஹூஸ் லைக்கபிள் அப்படின்ற மாதிரி தான் வந்து காமராஜர் வந்து அவரு வேறு நாடார் இனத்தை சேர்ந்தவர், அவ்வளவு ஆண்டு காலம் திறமையாக வந்து அவர் ஆட்சி செய்தார். அவருக்கு பின்னால் வந்த பக்த விஷயம் அவர் பெரிய நிர்வாகி. அதனால எங்க இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்தில் நாங்கள் அவரை தான் பெரிய விரோதியான்னு நினைச்சோம். 65 125வது பிறந்தநாள் விழா இப்போ வரப்போகுது, அதுக்காக அவரோட பழைய புத்தகங்களை எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்க்கும்போது அவரு ஒரு அரசியல் கட்சியில வந்து எப்படி அந்த அரசியல் கட்சி நெருக்கடியை வந்து எப்படி சமாளிக்க வேண்டும்லாம் சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி அப்படி நெருக்கடியை சமாளிக்க தவறியது, நெருக்கடிகள் வந்து அரசியல் கட்சி கிடைக்கிற வாய்ப்பு, அந்த நெருக்கடிகள்ல வந்து பின்வாங்க கூடாது, அவர்கள் சமாளிக்க வேண்டும், அப்பதான் அரசியல் கட்சிக்கும் மக்களுக்கும் வந்து இடையே வந்து அந்த உணர்வு இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு வந்த திமுக பேச்சாளர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள், ஆனால் அவர்கள் மேடையில் திமுக பாணியில் பேசினார்கள், காங்கிரஸ் கலாச்சாரத்தை பின்பற்றி பேசவில்லை. எனவே அவர்களது பேச்சு என்பது அந்நியப்பட்டதுன்னு எழுதியிருக்காரு. சரி, ஓகே, ரைட். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.